ரத்னாவதி என்பவள் ஒரு சட்டி. அவள் மிகவும் சிவ பக்தியாக இருந்தார். சிவனிடம் சிவனாம் ரத்னாவதி ஓம் நம சிவாய். திருச்சிராப்பள்ளியில் மலைக்கோட்டையில் வீற்றிருக்கும் தாயுமானவராகிய சிவனுக்கு ஏன் அந்த பெயர் வந்தது என்பதற்கான கதை. ரத்னாவதி என்பவள் ஒரு செட்டிப்பெண். அவள் மிகவும் சிவபக்தையாக இருந்தார். அவளுடைய கணவரும் மிகவும் சிவபக்தனாக இருந்தார். இருவரும் தினமும் மலைக்கோட்டையில் சென்று சிவபெருமானை தரிசித்து தன் வேலைகளை தொடங்குவார்கள். சிவனுடைய அருளால் ரத்னாவதி கருவுற்றிருந்தார். நிறைமாத கர்ப்பிணியான இவர் தன் தாயை உதவிக்கு வருமாறு அழைத்தார். ரத்னாவதி தினமும் சிவநாமாவை சொல்லி தன் குழந்தை நல்லபடியாக பிறக்க வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார். ரத்னாவதி தன் தாயின் வரவை எதிர்பார்த்திருந்தார். தாய் காவேரி பூம்பட்டணத்தில் இருந்து, ஆனால் காவேரி மாதாவோ அந்த தாயை இக்கரைக்கு வர அனுமதிக்கவில்லை. ரத்னாவதி காவேரி தாயின் ஒருபுறம் தன் தாயை நோக்கி காத்திருந்தார். ஆனால் ரத்னாவதியின் தாயோ காவேரியின் மறுபுறம் காவேரியின் அனுமதிக்காக காத்திருந்தார். மழை வெள்ளம் காவேரியில் வெள்ளம் கரையது. அதனால் ரத்னாவதியின் தாயால் இக்கரைக்கு வர முடியவில்லை. ரத்னாவதி தன் தாயின் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தார். நாட்கள் ஓடின. பிரசவ நேரம் நெருங்கியது. பிரசவ நேரம் ரத்னாவதிக்கு பிரசவ வலி ஏற்பட்டுவிட்டது. அம்மா அம்மா என்று அழைக்கிறார். ரத்னாவதியின் தாய் வீட்டிற்குள் நுழைந்தார். ரத்னாவதிக்கு நல்லபடியாக பிரசவம் பார்த்து நல்லதொரு ஆண்மகனை பிரசவத்தில் நல்லதொரு ஆண்மகன் பிறந்தார். ரத்னாவதியும் குழந்தையும் நலமுடன் இருந்தார்கள். ரத்னாவதியின் தாய் அவர்களுக்கு நல்ல முறையில் பார்த்து கொண்டார். ரத்னாவதிக்கு மருந்துகள் செய்து கொடுத்தார். குழந்தையை அன்பாக கவனித்துக் கொண்டார். திடீரென்று ஒரு நாள் ரத்னாவதியின் தாய் மிகவும் பதட்டத்துடன் வீட்டிற்குள் ஓடி வந்தார். அம்மா ரத்னாவதி, என்னவாயிற்று உனக்கு? குழந்தை நல்லபடியாக பிறந்ததா? என்னால் உன்னுடைய பிரசவத்திற்கு வர இயலவில்லை. காவேரியில் வெள்ளம் கரை புரண்டோடியது. அதனால் என்னால் உன் பிரசவத்திற்கு வர முடியவில்லை என்று கூறினார். ஆனால் ரத்னாவதியோ மிகவும் திகைப்படைந்து, அம்மா நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நீங்கள்தானே எனக்கு பிரசவம் பார்த்தீர்கள்? இவ்வளவு அழகான குழந்தையை நான் பெற்றெடுக்க உதவினீர்கள். இப்பொழுது இப்படி பேசுகிறீர்களே, என்னவாயிற்று உங்களுக்கு என்று வினவினார். ரத்னாவதியின் தாயோ, அம்மா நான் காவேரி வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டு விட்டேன். என்னால் வர இயலவில்லை. தாமதமாக நான் இப்பொழுதுதான் வருகிறேன் என்று கூறினார். ரத்னாவதியோ மிகவும் யோசித்து, அம்மா உன்னுடைய அருளால் சிவபெருமானே எனக்கு உன்னுடைய ரூபத்தில் வந்து எனக்கு பிரசன்னமாகிறார். ஓம் நமஃ சிவாய. இறைவனை